ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அந்த என்ன பார்க்க போகிறோன்னா ராசிக்கல் பற்றி ஒரு அருமையான ஒரு பதிவு பார்க்க போறோம் ராசிக்கல் ஒவ்வொரு ராசியை பொறுத்து கல்லை போடுறது அப்படின்றது நினைச்சிட்டு இருக்காங்க மேஷ ராசி தான் எல்லாருமே இந்த கல் தான் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு அப்படிலாம் இல்லை அதுக்கு எப்படி ராசிக்கல்ல நமக்கு தேர்ந்தெடுப்பது அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம் பதிவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் அதை அப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க சரி ஒவ்வொரு ராசிக்காரர்கள் எந்தெந்த தெய்வத்தை வழிபடுவது நல்லது அப்புறம் வந்து எந்த கல் போடலாம் சிம்ம ராசிக்காரர்கள் ஜாதகத்தில் சூரியனோட நிலைப்பாட்டை ஆராய்ந்த பின்னர் பிரச்சனை இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் மாணிக்கம் போடலாம் ஸோ இதை தான் சொன்னேன் என்னென்னா அந்த கல்லை இந்த சும்மாவே வாங்கி சிம்ம ராசி வந்து மா மாணிக்க கல் போடக்கூடாது அதில் சூரியனோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்றத ஒரு ஜோ பக்கத்தில் இருக்க ஜோதிடர்கிட்ட ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களே கூட பார்த்துக்கலாம் அதை எப்படி பார்க்குறதுன்றதெல்லாம் அடுத்தடுத்த பதிவில் நான் சொல்வேன் இப்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கான கல் மாணிக்கம் ஆனால் சூரியனோட நிலைப்பாட்டு இருந்தால் மட்டுந்தான் அதை போடணும் கடகராசிக்காரர்கள் வந்து ஜாதகத்தில் சந்திரனோட நிலைப்பாட்டை ஆராய்ந்த பின்னர் தான் முத்து போடணும் சரிங்களா நீங்கள் வந்து ஸோ கடக கடகராசிக்காரங்க போயிட்டு சூரியனை பற்றிலாம் விசாரிக்கணுன்னு அவசியம் கிடையாது சிம்மராசிக்காரர்கள் தான் சூரியனை செக் பண்ணணும் கடகராசிக்காரர்கள் சந்திரனை செக் பண்ணாவே போதுமானது இப்படி பன்னிரெண்டு ராசிகள் இருக்கும் ஸோ அந்தந்த ராசிக்காரர்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க யார் யாரை நோட் பண்ணணும் எதா யாரையும் எதை செக் பண்ணணும் க கட்டத்தில் அப்படின்றத பார்த்துட்டு அதை மட்டும் உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சால் நீங்களே பார்த்துட்டு அதுக்கான கல்லை போடுங்க அப்படி இல்லைன்னா உங்கள் ஜோதிடர்கிட்ட போய் ஒரு சின்னதாக இந்த என்னுடைய நிலைப்பாடு இப்போ எப்படி சார் இருக்குது சந்திரனுடைய நிலைப்பாட்டு அப்படின்னும் கேட்டுக்கிட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து இந்த கல்லை போடுங்க இல்லைன்னா போடாதீங்க சரிங்களா இது என்னுடைய மெயின் அட்வைஸ் அடுத்தது மிதுனம் கன்னி ராசிக்காரர்கள் இவங்க ரெண்டு ராசிக்காரர்களுக்குமே ஜாதகத்தில் புதனுடைய நிலைப்பாடு இப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு பிரச்சனை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா மரகத பச்சைக்கல்ல போடலாம் ரிஷபம் துளா ராசிக்காரர்கள் ஜாதகத்தில் சுக்கரனுடைய நிலைப்பாட்டு இப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்புறம் பிரச்சனை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுன்னா வைரம் போடுங்க மேஷம் விருட்சகம் இந்த ரெண்டு ராசிக்காரர்கள் ஜாதகத்தில் செவ்வாயோட நிலை நிலைப்பாட்டை பார்த்துட்டு பாதகம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பவளத்தை நீங்கள் போடலாம் தனுசு மீன ராசிக்காரர்கள் ஜாதக ஜாதகத்தில் குருவோடைய நிலைப்பாட்டை நீங்கள் செக் பண்ணணுங்க பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கனக புஷ்பராகம் ராகம் நீங்கள் போடலாம் மகரம் கும்பராசிக்காரர்கள் வந்து ஜாதகத்தில் சனியோட நிலைப்பாட்டை ஆராய்ச்சப்பறம் பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீலக்கல்லை நீங்கள் போடலாங்க இதே வகையில் ராகு கேதுவுடைய நிலைப்பாட்டை நல்லா ஆராய்ஞ்சி பார்த்தது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா கோமேதகம் வயதோடயம் போடலாம் இதை தவிர்த்து இந்த ராதிகாரங்க இந்த கல் போடணும்னு சொல்லிட்டு நிறைய கடைகளில் நிறைய கோவில்கள் இருக்க கடைகள்லாம் விற்கிறாங்க அந்த மாதிரி கல்லெல்லாம் தயவு செய்து வாங்கி போடாதீங்க அதனால் உங்களுக்கு எந்த விதமான பலனும் இது பெறப்படுறது கிடையாது ஸோ இப்படி இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதை இப்படி பேஸ் பண்ணி தான் கல்லை நீங்கள் சூஸ் பண்ணி தான் உங்களுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லைன்னா பலன் இருக்காது அப்புறம் நீங்கள் இப்போ கல்லை வாங்கி போட்டாலுமே அது வந்து ஒரு பிரயோஜனமாக இருக்காது இப்போ நீங்கள் போட்டிருக்க கல் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சரியான கல்லாக இப்போ நான் சொன்ன ராசிக்காரர்கள் அந்தந்த கல்லை நீங்கள் போட்டிருக்கீங்களான்னு பாருங்கள் அப்படி இல்லைனா தயவுசெய்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜோதிடரை உடனே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொன்ன அந்த இந்த ராகுவா இல்ல வந்து புதனா இல்ல குருவா அந்தந்த ராசிக்காரர்கள் என்னவோ அதை செக் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா அந்த கல்லை போடுங்க தப்பா கல்லை போட்டிருந்தீங்கன்னா தயவுசெய்து எடுத்துருங்க ஏன்னா அது உங்களுக்கு நல்ல பலன்களை தராது இது வந்து இந்த மாதிரி செக் பண்ணிட்டு கல் தான் உங்களுக்கு அது நல்ல பலனை தரும் ஓகேங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு எதெல்லாம் இதில் சந்தேகங்கிறதுனா தயவுசெய்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் உங்களுடைய கிளாரிஃபிகேஷனை நான் அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பண்ணுறேன் கமெண்ட்ஸ் கேட்கும்போது கொஞ்சம் டீட்டெயில் கேளுங்க கேளுங்கள் அப்போ தான் வந்து நம்ம நம்ம அடுத்தடுத்து நம்மளுடைய வீடியோக்களில் நம்ம இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்த முடியும் வேறு எதனால் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து கண்டிப்பாக தெளிவுபடுத்த முடியும் ஓகேங்களா நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ண மறக்காதீங்க ரெகுலராக நம்ம தினமும் மினிமம் ஒரு ஐந்து இல்லைனா பத்து வீடியோஸ் கிட்டே வந்து நம்ம தினமும் ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது பணம் மீட்பு சம்மந்தப்பட்டது போன்ற அற்புதமான விஷயங்களை நம்ம கொடுத்துக்கிட்டே போகிறோம் உங்களுக்கு நிறைய தகவல்கள் வந்து சேர போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்